கூப்பிட்டது உங்களை தாங்க. கூப்பிட்ட குரலுக்கு பதில் கூட சொல்லாம அப்படின்னு ஆழ்ந்த சிந்தனை. ஒரு வாரமா பள்ளிக்கூடத்து கூட போகலையா? ஹெட் மாஸ்டர் சொன்னாரு. ஏங்க அப்படி வேலைக்கு குளிக்காம சாப்பிடாம இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறதா ஆயா சொன்ன? ஏன் தர அப்படி? இதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க, நான் சொல்லட்டுமா? அந்த ஓடு காலிப்பத்த கழுதைய நினைச்சுக்கிட்டு சரிதானே? அதான் உங்களுக்கே பதில் தெரிஞ்சிருக்கேன், அப்புறையா என்ன கேக்குறீங்க? ஆனா ஒண்ணு, தேவகி கழுதையும் இல்ல, அவ அம்மா ஓடு காலியும் இல்ல. சரி சரி, தேவகி ஒரு பத்திரமாத்து தங்கம், அவங்க அம்மா ஒரு பத்திரி தெய்வம். எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அதான் ஏன் கேக்குறேன். நம்ம அந்தஸ்துக்கு அவங்க ஏத்தவங்க இல்ல. அதான் எதை அந்தஸ்து நீங்க நினைக்கிறீங்க? காசு பணத்தையா? அதுவா இருந்தா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தேவகிய கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கேன்ப்பா. இல்ல, நல்ல பண்புகள் தான் அந்தஸ்து நீங்க நினைச்சா? நாம ரொம்ப கீழே இருக்கோம்ப்பா. நம்ம வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க, அவங்க தான் யோசிக்கணும். இதே வார்த்தை என்னாலே திருப்பி சொல்ல முடியும். நல்ல பேச கத்துக்கிட்டா? அந்த சுந்தரவாதி பாடம் கத்து கொடுத்தானே இல்லையோ, நல்லா பேச கத்து கொடுத்து. அவர் பேரை சொல்ல கூட உங்களுக்கு அருகதை கிடையாது, அனாவசியமா அவரையும் இருக்கிறீங்க. எப்படி பேசாம இருக்க முடியும்? மாமா அவரை செஞ்சவனே வந்தாரு. நிறுத்துங்க. நானும் தேவகியும் காதலிச்சத கடைசி வரைக்கும் எழுத்தவரே அவர் தான். அபாண்டமா ஏன் அவர் மேல பழைய போடுறீங்க? ஓஹோ, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுவுற மாதிரி அழுன்னு சொல்லி கொடுத்தானா? ஏய், அவனுக்கு தேசிய விருது கொடுத்தாங்களே, எதுக்கு தெரியுமா? படிப்பு சொல்லி கொடுத்ததுக்கு இல்ல, நடிப்பு சொல்லி கொடுத்ததுக்கு. கெட்டதே நினைச்சு கெட்டதே பேசி கெட்டதே செய்யற ஜாதி நீங்க, உங்களை திருத்தவே முடியாது. முடிவா சொல்றேன், தேவை இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. நான் செத்தாலும் சரி, அவ இந்த வீட்டு மருமகளை வர முடியாது. அவளை நினைச்சு நீ பட்டினி கடந்து சாவுடா.